ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 11 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிவா, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளும் கண்ணை தொந்து பார்க்குறான். பார்த்தா அவன் ஒரு வித்தியாசமான இடத்துல நின்று இருக்கான். இவனும் அங்கே அந்த டேட்டை போனதாக தேடி நிற்கான். ஆமாம், அந்த டேட்டை வந்து எங்கே போனான்? இதனாலே அவனும் அங்கே இங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவன் எங்கே தான் இருக்கான்னு. ஆனால் இவன் அங்கே தேடும் போது தான் இவனுக்கு அங்கே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே திடீர்னு 4-5 பேர் உக்காந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நடுவுல ஒரு கிழட்டு பையனும் உட்கார்ந்து இருக்கான். இந்த கிழட்டு பையனை பார்த்தோன்னே ஒரு விஷயமும் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இவன் உட்கார போஸ், இந்த போஸை வந்து நான் ஹவுஸ் ஆஃப் டெத்ல வந்து பார்த்திருக்கேன் ஆல்ரெடி. ஆனா இவன் இப்படி யோசனை இருக்கும் போது தான் அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி பக்கத்துல 4-5 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன வெறி பூச்சிதோ தெரியல, அவங்களும் அந்த கிழவனை போட்டு கடிச்சு துண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஆளுக்கு அங்க ஒரு மாதிரி ஆயிடுது, என்னதுரா அதுன்னு. இதனாலே அவனும் அவனோட கண்ணை மூடி அவனையும் அவன் அமைதியாக்குறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இதெல்லாம் பிரம்மை தான். ஏன்னா இவங்களை நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இவங்க என் கண்ணு முன்னாடி வராங்கன்னா இதெல்லாம் வெறும் இல்யூஷனாக தான் இருக்கும் இப்படின்னு பயப்புலியும் அவனை நிம்மதியாக்க. ஆனால் இவன் கண்ணை தொந்து பார்த்தா அவங்கெல்லாம் அங்கே ரியலாகவே இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு என்னன்னா, இவங்க வந்து நம்ம ஹீரோ பக்கம் பார்க்குறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும் அங்கே பீதி ஆயிடுது. இந்த மாதிரி இவன் என்ன எனக்கு கொல்ல வரானா? ஆனால் இது ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி நான் வந்து பார்த்துன்னு இருக்க மாதிரி இருக்கேன் எனக்கு. ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களால என்ன பார்க்க முடியாது, இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நடந்துருச்சு இப்படின்னு இவனும் நின்று இருக்க. ஆனால் அவங்களும் நம்ம ஹீரோவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோக்கும் அங்கே ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதுன்னு. அவனும் அங்கே ஓங்கி ஒரு பஞ்சை விட, ஆனால் இவன் அந்த பர்சனையே தாண்டி வந்துடுறான், ஏதோ கோஸ்ட் இருக்க மாதிரி. ஆனால் இவன் தாண்டினக்கு அப்புறம் தான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி ஏதோ ஒரு கோஸ்ட்டாக என்ன. ஆனால் இப்படி யோசனை இருக்கும் போது இவனும் அங்கேயே மயங்கிடுறான். இதுக்கப்புறமா இவனும் அவனோட கண்ணை தொந்து பார்க்குறான். பார்த்தா டாடி வந்து எழுப்பினிருக்கா, இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு தூங்கின? இப்போதான் நம்ம ஜோன்ஸ் வானுக்கே புரியுது இந்த மாதிரி நடந்தது எல்லாமே உண்மைதான். ஹெய், நான் வந்து ஆல்ரெடி உன் கையில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ உன்னோட கண்ணை தப்பி தவறி கூட மூடக்கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி நீ தப்பி தவறி மூட்ட, நீ வந்து உயிரோட இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுக்கப்புறம் அவங்களும் வேற ஏரியாக்கு அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க போகும் போது இவங்களும் தெரியாதனமா அதே ஏரியாக்கே வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, இது வந்து அதே ஏரியா தானே, இங்கதான் அந்த கிழவனை கொடூரமா அவங்க கொண்டு சாப்பிட்டாங்க. இவனும் அதே ஏரியாக்கு வந்து நிக்க, அங்க பார்த்தா ஒரு கல்லும் இருக்கு, அதுல ஏதோ கேலிகிராஃபி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டேட்டையும் சொல்றான், இந்த மாதிரி இந்த ஏரியா தான் இது, இங்கதான் நம்ம பென்சும் வந்து டிஏடேவா மாறினா. இதெல்லாம் கேட்டோன்னே தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அப்போனா அவன் தான் இவனா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஆனா இந்த கல் மேல இந்த காலத்து சைனீஸ் எழுத்துல யாரு அழகா எழுதியிருக்கா? இதை பார்த்தோன்னே அந்த என்டிட்டியும் சொல்லுது, எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே அழகா இருக்குன்னு. இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இந்த மாதிரி கேலிகிராஃபி பண்ணது எல்லாமே இந்த என்டிட்டி தான் போல. அந்த என்டிட்டியும் கொஞ்சம் கிட்ட வந்து அந்த கல்லை தொட்டு சொல்லுது, இந்த மாதிரி அதோட சோல் வந்து ரொம்பவே அழுதுன்னு இருந்தது, அதாவது அந்த கிழவனோட சோல் தான். அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு, அதுவும் இல்லாம ஒரு தினமும் அழுதாரு, இதனாலே என்னால மனசு தாங்க முடியல, இதனால நான் என்ன பண்ணனா இங்க ஒரு கல்லை நட்டு வச்சேன். நான் வந்து எதுக்கு இந்த கல்லை நட்டு வச்சேன்னு தெரியுமா? இந்த மாதிரி இங்க நட்டு வச்சா இந்த மாதிரி அதோட ஆத்மா வந்து கொஞ்சம் சாந்தி அடையணும். ஆனா எனக்கு தெரியல அது வந்து இப்ப சாந்தி அடைஞ்சிருக்குமா இல்ல இங்கதான் சுத்தி நிற்குமான்னு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பக்கத்திலே தான் அந்த டெம்பிள் இருக்கு, அதனால அவரோட ஆத்மாவும் இங்கதான் இருக்கும். இதை கேட்ட டேட்டேவோ ரொம்பவே பயந்து போயிடுறா, என்னது ஆவியா? சரி அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் வந்து முக்கியமான விஷயத்துக்கு வரேன், நீ இதை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவனை அங்க இருக்க ஆளுங்க தான் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதனால தான் அவங்க ஜாமினேஷனாவும் மாறினாங்க. இப்படி இவனு சொல்லிருக்க அங்க ஒரு வாய்ஸும் வருது, ஆமா இருக்கலாம் இப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்பதான் அவனே அங்க திரும்பி பாக்குறான், இந்த மாதிரி யாரோட வாய்ஸ் ராதுன்னு. யாராதுன்னு பார்த்தா பின்னாடியே நம்ம கூல் கை தான் இருக்கான். பரவாயில்லையே, நீ வந்து தனியா வரலையா? நீ வந்து உன் கூட ஒரு வெஸ்டர்ன் கல் எத்துனு வந்திருக்க. அப்பதான் அந்த பொண்ணை கிட்ட வந்து சொல்றான், நீ வந்து கொஞ்சம் வாத்திய பார்த்து விடு, ஏன்னா இங்க ஒரு என்டிட்டி இருக்குல்ல, இதோட ஒய்ஃபா நான் மாற போறேன். என்னது ஒய்ஃபா? என்டிட்டிகளா? ஒய்ஃபே கிடையாது, அதாவது என்டிட்டியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணமே ஆகாது, தெரியுமா தெரியாதா? இதை கேட்டோன்னே தான் நம்ம டேட்டேக்கே அங்க கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, அப்பா தப்பிச்சண்டா. இதனாலே அவளும் அந்த என்டிட்டி கிட்ட போயிட்டு அங்க நெத்திலே ஒரு கிசு கொடுக்குறா. பரவாயில்ல என்டிட்டி, உனக்கும் நல்லாவே தெரியும் இந்த விஷயம், இருந்தாலும் என்ன எவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்க, அதுக்கு இது ஒரு பரிசு தான், நன்றி என்டிட்டி. இதை கேட்ட அந்த என்டிட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம், இதனாலே அதுவும் அங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கு அங்க ஓடி போயின்னு இருக்கு. அதுவும் அங்க போயின்னு இருக்கும் போதே சொல்லுது, இந்த மாதிரி நீ கவலையப்படாத, உனக்காக நான் விருந்த ரெடி பண்றேன். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம், என்னது விருந்தா அப்படின்னு.
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் அங்க ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுன்னு இருக்காங்க. பரவாயில்லப்பா, அந்த என்டிட்டி விருந்து தரேன்னு சொல்லிச்சு, பரவாயில்ல ஒரு ஹாட் ஸ்பிரிங்கே நம்மளுக்கு தந்திருக்கு. இப்போதான் நம்ம கூல் கையே சொல்றான், இந்த மாதிரி இந்த ஹாட் ஸ்பிரிங் வந்து ஒரு ஸ்பெஷலான ஹாட் ஸ்பிரிங் தெரியுமா, ஏன்னா இதுல நம்ம ஒரு வாட்டி குளிச்சுட்டா போதும் நம்மளோட லைஃப் வந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சரி அது இருக்கட்டும், நான் வந்து உன் கையில ஒரு விஷயத்த கேட்கணும். இந்த மாதிரி நீ ஒரு பேப்பரை குத்தல, அதால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா? அநியாயத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லை, என்ன மாற்ற மாதிரியா எனக்கு கொடுப்பாது? நான் வந்து உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம், ஏன்னா நான் செத்து செத்து பொழைச்சி இங்க வந்திருக்கேன் தெரியுமா? சரி அதை விடு, நம்ம வந்து டெம்பிளுக்கு போனோம், அதுதான் நம்மளோட குறிக்கோள், அதனால நம்ம ரிலாக்ஸிங்கா இப்போ வந்து குளிக்கலாம். சொல்ல போனா இதே மாதிரி சில பேர் இங்க குளிக்கலான்னு வருவாங்க. இங்க வரவங்களுக்கு எல்லாம் சொல்ல போனா ஒரு துணியை தருவாங்க, அதுவும் ரொம்பவே சுத்தமா இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்புகள்ல அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் நம்ம போடக்கூடாது, ஏன்னா இந்த என்டிட்டி குரூப் இப்படிதான். ஏய், உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி, ஏன்னா இந்த டெம்பிள்ல ராத்திரின்னு ஒண்ணு ஆவவே ஆவாது. இங்க இருக்க என்டிட்டி எல்லாம் சொல்ல போனா தூங்க கூட மாட்டாங்க, ஏன்னா இங்க ராத்திரின்னு ஒண்ணு வரவே வராது. இந்த சைடு நம்ம டேட்டேவும் அங்க குளிச்சுன்னு இருக்க, அங்க இருக்க மத்த டிசைபிளும் டேட்டேவோட துணி எடுத்துட்டு அங்க ஓட ஆரம்பிக்குது. இப்படி இந்த சுச்சுவேஷனும் ரொம்பவே பேடா போயின்னு இருக்க, நல்ல வேலை நம்ம என்டிட்டி வந்து அந்த துணியை வாங்கி திரும்பவும் கூத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அங்க பெட்ல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அங்க பாவம் தூக்கமே வரல. அவனும் அந்த டெம்பிளை பத்தி தான் யோசனை இருக்கான், இந்த மாதிரி இந்த டெம்பிள்ல இருக்க என்டிட்டி இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவங்களாம் என்ன கெட்டவங்களா இல்ல நல்லவங்களா? ஆனா நம்ம கூல்கை வந்து அவங்கள பத்தி நல்லதா தான் சொல்லியிருக்கான், அதுவும் இல்லாம நம்ம கூல்கை வந்து என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான். ஆனா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்ல இந்த மாதிரி இவன் இங்கேதான் வேலை செய்வான்னு. ஆனா யாருக்கு தெரியும், இவன் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணானு, அதுவே சொல்ல போனா ஒரு பிளானா கூட இருக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் இவன் கூட இருக்கிறது இந்த ரிங்குக்காக வண்டிதான் நினைக்கிறேன். ஆனா யாருக்கு தெரியும், இவங்க வந்து என்ன வெறும் ரிங்குக்காக தான் இங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு சரியா தெரியல, நான் வந்து ரொம்பவே யோசிக்கிறேனோ, இல்லனா இவங்களும் இந்த ரிங்குக்காக தான் என் பின்னாடி இருக்காங்களா? என்னால இந்த ரிங்கை கைட்ட முடியுமா இல்ல முடியாதா? ஆனா எனக்கு இவங்க கையில சொல்ல முடியாது இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம், ஏன்னா எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு என்ன பண்றதுன்னு. ஏன்னா நான் இங்க வந்ததுக்கு நான் வந்து சந்தோஷம் பண்ணுமா இல்ல துக்கம் பண்ணுமான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதனாலே நம்ம ஹீரோவும் அங்கல இருந்து வேற ஒரு ஏரியாக்கு போயினிருக்கான். இப்படி இவனும் போயினிருக்க அங்க பார்த்தா இவனுக்கும் அங்க பயங்கரமா பசி எடுக்குது, ஏன்னா இவன் ஒண்ணுமே சாப்பிட்டுக்க மாட்டான். இப்படி அவனும் அங்க வயிற்ற பார்த்துன்னு இருக்க, அப்பதான் இவன் நோட்டீஸே பண்றான், இந்த மாதிரி அந்த குகையோட ஒரு எண்ட்ல இருந்து பயங்கரமா வெளிச்சம் வருது. இதுக்கப்புறம் அவனும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போய் பார்க்க, அங்க பார்த்தா ஒரு வேற விதமான உலகமே இருக்கு. இப்பதான் இவனுக்கே புரியுது இந்த டெம்பிள்னு சொல்றாங்களே அது இதுதான் சொல்ல போனா. இவனும் அப்படி அங்க பாக்க, அங்க பார்த்தா நம்ம கூல்கை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, அங்க சில பல என்டிட்டிஸும் இருக்கு, அது கூட அந்த கூல்கை மாதிரி இருக்கவங்களும் அங்க ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இங்கதான் நம்ம கூல்கை ரொம்ப நாளாவே ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு. அங்க பார்த்தா அந்த என்டிட்டிஸ் மாதிரி இருக்கல, அதுவும் பயங்கரமா அந்த பர்சனை அட்டாக் பண்ணிருக்கு. அதுவும் அங்க அட்டாக் பண்ணக்கு அப்புறம் தான் அதுவே சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா இப்படின்னு ஒரு போட்டோவை வச்சு அதுவும் பேசினு இருக்கு. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அந்த போட்டோல இருக்கிறது இதுதான், அதுவும் அங்க அதை பத்தி அது புலம்பின்னு இருக்கு. இந்த மாதிரி நான் எதுக்குதான் ஒரு என்டிட்டியா மாறணும் இப்படி இதுவும் புலம்பின்னு இருக்கு. பக்கத்துல இருக்க ஒன்னொரு என்டிட்டியும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ உன்னையே திட்டக்கூடாது, நீ வந்து வாய மூடு, ஏன்னா இது வேற ஒரு ஏரியா, நீ வந்து இடம் நேரம் இதெல்லாம் பார்த்துதான் நீ வந்து வாயை திறக்கணும், தெரியும்ல என்ன நடக்கும்னு, ஏன்னா நீ இதை பத்திலாம் வெளியில சொல்லக்கூடாது, அதுவும் இல்லாம நம்ம எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா உனக்கும் எனக்கும் தான் தெரியும். ஏய் நீ என்னடா சொல்ற, எனக்கு வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்னா நம்மளோட உருவத்தை வெளியிலயும் காட்டக்கூடாது, அதுவும் இல்லாம எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்து நம்ம வெளியிலயும் போக கூடாது. சரி அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அந்த குரூப் வந்து என்டர் பண்ணிட்டாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்தாங்களே அந்த குரூப் மாதிரி இவங்களும் தான். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இவங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பை சொல்றாங்களே, அது வந்து சொல்ல போனா நம்ம ஹீரோ ஜோன்ஸ்வானோட அப்பாவோட குரூப் தான் அது. ஆனா நீ வந்து கொஞ்சம் வாய முடியவை, ஏன்னா இந்த பல்ல தோன்ற குரூப் அதை பத்தி நீங்க வாயை தொடக்க கூடாது. ஆனா அவனும் அதே குரூப்ல தானே இருந்தான். இப்படி இவங்களும் பேசினு இருக்க அங்க பார்த்தா ஒன்னொத்தனும் வந்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க இந்த வேலைக்காவது நம்ம வந்து இங்கிலேருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போகணும் இப்படின்னு அவனும் அங்கிலேருந்து போலான்னு பாக்குறான். ஆனா பார்த்தா யாரோ ஒருத்தங்க அவனோட கழுத்தை பூச்சி நெரிக்கிறாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல. இப்படி இவங்க நெரிக்கத்தோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க பார்த்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா. இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன். அது வரைக்கும் சாயனரா.